அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்தில் இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்க போகுது. ஸோ TNUSRB சார்பில் எஸ்ஏ எக்ஸாம் வர 26-27 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமை வச்சு முக்கியமான டாபிக்ஸ் ஃபுல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். போன எஸ்ஏ எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. எப்போவுமே TNUSRB-ல கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, அப்படின்னு கேட்டாலும் ஒரு 1 அல்லது 2 தான் கேட்பாங்க. ஆனால் லாஸ்ட் எக்ஸாமில் எஸ்ஏயில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஜிகேவும் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி எழுத போகிற ஆகஸ்ட் மந்த் எழுத போகிற எக்ஸாமில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வச்சு ஒரு டோட்டலாக ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்து வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறோம் ஸ்போர்ட்ஸ். போன எஸ்ஏ எக்ஸாமில் ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கத்தார், சரிங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான். இதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்டி ஒலிம்பிக் அல்லது ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன முக்கியமானது இருக்கோ அது ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒலிம்பிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒலிம்பிக் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, திருவிழா, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டு போட்டி, இது ஒரு ஃபெஸ்டிவல். ஃபிஃபா வேர்ல்டு கப் உலக கோப்பை இருக்கா கால்பந்து, இது ஒரு ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸான கேம்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒலிம்பிக் நம்ம பேசிக்காக பார்ப்போம். நான் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும், சரிங்களா? ஒரு TNPSC குரூப் 1 லெவலுக்கோ குரூப் 2 லெவலுக்கோ நான் கொடுக்கல. எஸ்ஏ எக்ஸாமில் ஓரளவு பேசிக்காக தான் கேட்குறாங்க, அதனால் பேசிக்கான விஷயம் மட்டும் நான் கொடுக்குறேன். நான் டெப்த்தாக நான் எதுவுமே நான் போகல, ஓரளவு நான் பேசிக்காகவே நான் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒலிம்பிக்ன்றது ஒரு ஃபெஸ்டிவல், உலகளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு போட்டி. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும், சரிங்களா? 4 இயர்ஸ் ஒன்ஸ், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோவில் 22வது ஒலிம்பிக் போட்டி வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க. 2020க்கான போட்டியை 21 நடத்தியிருப்பாங்க. ரீசன் என்னென்னா கோவிட்னால 1 இயர் வந்து எக்ஸம்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, இதை வச்சு நம்ம இந்தியாவோட டோட்டல் மெடல் ஒலிம்பிக் போட்டியில் சாதனை படைத்த இந்தியர்கள் இவங்களை ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒலிம்பிக்கில் 2 இருக்குது. சம்மர் ஒலிம்பிக், சம்மர் ஒலிம்பிக் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணுறது பாரா ஒலிம்பிக். பாரா ஒலிம்பிக் மொத்தம் இது 2. ஜென்ரலாக நீங்கள் ஒலிம்பிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயங்கள், ஒன்று வந்து சம்மர் ஒலிம்பிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வின்டர் ஒலிம்பிக். இந்த சம்மர் ஒலிம்பிக் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே சேம் லொக்கேஷன் தான் இருக்கும். வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து டோட்டலாக மாறும். இது ஒரு வருஷம் நடக்குதுன்னா இந்த வருஷம் இந்த கேம் இருக்காது, சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க, ஆனால் ரெண்டுமே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பொதுவாக நடக்கும், சரிங்களா? ஓகே, இதில் இந்த சம்மர் ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியா இப்போ வரைக்கும் டோட்டல் மெடல்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 35. இந்தியாவோட மொத்த பதக்கம், ஒலிம்பிக் பதக்கம் எத்தனைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும், 35. 35ல் நம்ம மெயினாக படிக்க வேண்டியது கோல்டு. ஸோ தங்கம் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா மொத்தம் 10 வாங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது சில்வர் மொத்தம் 9 வாங்கியிருக்காங்க. பிரான்ஸ் ஒரு 16, சரிங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 35 வந்து வரும். ஸோ இதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவோட மொத்த தங்கம் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 10, சரிங்களா? இது கூட நீங்கள் இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 10 நான் 3 வந்து பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஹாக்கி. இந்த 10 கோல்டில் ஹாக்கியில் மட்டுமே நம்ம எத்தனை கோல்டு வாங்கியிருக்கோம்னா 8 கோல்டு வாங்கியிருக்கோம் ஹாக்கியில் மட்டுமே. ஃபஸ்ட்டு கோல்டு 1928லேயும் லாஸ்ட்டு கோல்டு 1980லேயும் நம்ம வாங்கியிருப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச 2 பேர் வந்து யாருன்னா இவங்க வந்து டீமாக வாங்கியிருப்பாங்க. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா தனிநபராக சாதனை பண்ணவங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா அபினவ் பிந்த்ரா, இவர் தான் ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர். சப்போஸ் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும், அபினவ் பிந்த்ரா ஷூட்டிங்கில் ஃபேமஸ், 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் இதில் வந்து இவர் பிரபலம். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், கோல்டு வந்து இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு அபினவ் பிந்த்ரா. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக், சரிங்களா? பெய்ஜிங் எங்கே இருக்குன்னா சைனா. இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யாருன்னா நீரஜ் சோப்ரா.
நீரஜ் சோப்ரா இவர் வந்து கோல்டு வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு சரிங்களா. இவர் கோல்டு வாங்கியிருப்பாரு. நீரஜ் சோப்ரா இவர் வந்து ஜாவலின் த்ரோ, ஜாவலின் த்ரோ இந்த கேட்டகரியில் 87.58 மீட்டர் தூரம் ஸோ ஈட்டி எறிந்து இவர் தங்கம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம், எவ்வளோ தூரம் ஈட்டி எறிஞ்சார் எக்ஸாமில் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இவர் கோல்டு வாங்கியிருப்பார். இவர் வாங்கினது என்ன ஒலிம்பிக்னா ஜப்பானில் டோக்கியோ ஒலிம்பிக் சரிங்களா. ஓகே இதுதான் இந்த 10 மட்டும் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். டீமாக வாங்கினது 8, ஹாக்கியில் தலைநபராக நம்பர் 1 யாருன்னு கேட்டால் அபினவ் மீந்திரா, நம்பர் 2 யாருன்னு கேட்டால் நீரஜ் சோப்ரா, ரீசன்ட் யாருன்னு கேட்டால் நீரஜ் சோப்ரா. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க மெயினாக சரிங்களா. ஓகே அப்போ இதுதான் நம்ம இந்தியாவோட டோட்டல் மெடல்ஸ், மொத்தம் 35 வாங்கியிருக்காங்க. இந்த சம்மர் ஒலிம்பிக் முடிஞ்சோடனே அதே நாட்டில் அதே ஊரில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக நடந்தது ஒலிம்பிக் போட்டி ஜப்பானில் டோக்கியோ. அப்போ அந்த ஜப்பானில் டோக்கியோவில் சம்மர் கேம்ஸ் முடிஞ்சோடனே அடுத்த சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாராலிம்பிக்ஸ் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதுவும் இப்போ ரீசெண்டாக இந்தியர்கள் நிறைய பேர் சாதனைகள் படைச்சிருக்காங்க இந்த பாரா ஒலிம்பிக் போட்டி சரிங்களா. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாரியப்பன் தங்கவேலு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் பாரா ஒலிம்பிக்கில் நிறைய சாதனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக படைச்சிட்டு வராரு சரிங்களா. இதை பற்றி நம்ம மெயினாக பார்த்துருவோம். ஓகே பாரா ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியாவோட டோட்டல் மெடல்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 31 நம்ம வாங்கியிருக்கோம். 31, இங்கே 35, இங்கே 31. கோல்டு 9, சில்வர் 12, பிரான்ஸ் வந்து 10 சரிங்களா. இதில் வந்து நீங்கள் மெயினாக கவுண்ட் படித்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கோல்டு வந்து படித்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக சாதனை படைத்த இந்தியர்கள் அடுத்து இருக்காங்க. நான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ், இந்தியாவோட டோட்டல் மெடல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக நமக்கு வரும் உறுதியாக ஒரு நம்பிக்கை, நல்லா படிச்சுக்கோங்க. 2021 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு எத்தனை மெடல் கிடச்சிச்சு? ஸோ மொத்தம் 7 கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி 2016 பார்த்தீங்கன்னா ரியோ ஒலிம்பிக் வந்து நடந்திருக்கும், ரியோ ஒலிம்பிக் சரிங்களா. 2016 இந்த ரியோ ஒலிம்பிக் நடந்தப்போ அப்போ 2016 இந்தியாவோட டோட்டல் மெடல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 28 நம்ம வாங்கியிருப்போம் சரிங்களா. அப்போ 28, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 ஆட் பண்ணிங்கன்னா 35. கொஸ்டின் இப்படியும் கேட்டிருக்காங்க 2016 டோக்கியோ ஒலிம்பிக், சாரி 2016 பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ, ஷார்ட்டாக ரியோன்னு சொல்வோம். ரியோ ஒலிம்பிக்கோட நிலவரப்படி நம்ம இந்தியாவோட மொத்த ஒலிம்பிக் பதக்கம் எத்தனைன்னு கேட்டால் 28. இப்போ இருக்கிற சேர்த்து சொன்னால் ப்ளஸ் 7 ஆட் பண்ணிங்கன்னா 35. இந்த 7 பேர் தான் இவங்க சரிங்களா. இதுக்குள்ளே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 7 பேருமே நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. நான் டேட் படி நான் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 2021 சரிங்களா. இந்த நாளில் இந்தியாவுக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதக்கம், இந்த நாள் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளும் வேற. ஸோ யாருன்னா நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம், நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோவில் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் ஈட்டி எறிஞ்சார்னா 87.58 மீட்டர் தூரம் எரிஞ்சு இவர் கோல்டு வாங்கியிருப்பார். ஸோ ஒலிம்பிக்கில் தனிநபர் பிரிவில் தங்கம் என்ற இரண்டாவது இந்தியராக இவர் இந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த ஜாவலின் த்ரோன்றது எதில் வரும்னா அத்லெட் சரிங்களா, இந்த டிஸ்கஸ் ஷார்ட் புட் ரன்னிங் எல்லாமே அத்லெட்டில் வரும். ஆனால் நான் அப்போ தான் சொன்ன அபினவ் பிந்த்ரா இவர் ஷூட்டிங் வந்து அத்லெட்டில் வராது, அது தனி கேட்டகரி சரிங்களா. அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா தடகளம். அப்போ ஒலிம்பிக் போட்டியில் தடகளத்தில் தங்கம் என்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்படியும் கொஸ்டின் ஒருவேளை கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இது நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே ஸோ இப்போ ஒரு கோல்டு வாங்கிட்டாரு. இவர் கோல்டு வாங்கின டே பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் சரிங்களா. 7 ஆகஸ்ட் மத்திய அரசு இந்த நாளை வந்து இவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு டேவாகவே என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜாவலின் த்ரோ டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசு இந்த டேவை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓகேவா. அதனால் ஆகஸ்ட் 7 என்ன டேன்னு கேட்டாங்கன்னா ஜாவலின் த்ரோ டே உங்களுக்கு வந்து மெயினாக தெரியணும். ஓகே நெக்ஸ்ட் 1, 24 ஜூலை 2021. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சாய்ஹோம் மீராபாய் சானு இவங்க வந்து நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்னா தெரிஞ்சுக்கோங்க, மணிப்பூர். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சரிங்களா.
அதனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு சாய்கோ மீராபாய் சானு இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்பு கொண்டவர் அல்லது இவங்க எந்த மாநிலம் ஸோ விளையாட்டு கேட்டாங்கன்னா வெயிட் லிஃப்டிங் சரிங்களா ஸோ எந்த ஸ்டேட்டு கேட்டால் மணிப்பூர் உங்களுக்கு சொல்லி தெரியணும் இதே ஊரில் தான் பாக்ஸிங்கில் ஃபேமஸ் இந்தியாவில் எம்சி மேரிகோமும் இருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இவங்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இவங்க பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2021 நம்ம இந்தியாவுக்கு வந்து சில்வர் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க 49 kg இந்த பிரிவில் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் என்னென்னா இவங்க வாங்கின டேட்டு பாருங்களேன் 24 இந்த 21 டோக்கியோ ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணது 23 ஜூலை 2021 இந்த நாளில் அப்போ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண மறுநாளே நம்ம இந்தியாவுக்கு வந்து மெடல் கிடச்சிருக்கோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெடல் வந்து கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும் ஆனால் போட்டி ஆரம்பித்த மறுநாளே நமக்கு கிடச்சிச்சின்னா அது யாருன்னா இவங்க தான் சரிங்களா யார் சாய்கோ மீராபாய் சானு இவங்க தான் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருப்பாங்க அதனால உங்களுக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க 2021 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கம் என்ற இந்தியர் யார் சரிங்களா முதல் தங்கம் யாருன்னு கேட்டால் நீரஜ் சோப்ரா முதல் பதக்கம் யாருன்னு கேட்டால் ஆன்சர் யார் சாய்கோம் மீராபாய் சானு உங்களுக்கு சொல்ல தெரியணும் உமன்ஸ் வெயிட் லிஃப்டிங் 49 kg இவங்க வாங்கின மெடல் வந்து சில்வர் சரிங்களா சில்வர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இவங்க நிறையா விருதுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மட்டும் போதும் சரிங்களா ஓகே 5 ஆகஸ்ட் 2021 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தாகியா ரெஸ்லிங் மல்யுத்தம் இதில் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 59 kg பிரிவில் இவர் சில்வர் வாங்கியிருப்பார் நிறைய எக்ஸாமில் டெப்த்தாக உங்களுக்கு கொஷின் கேட்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு மெயினாக கேட்பாங்க சரிங்களா அப்போ இவங்க பங்கேற்ற அந்த எடை பிரிவு சரிங்களா இது வந்து எவ்வளோ கேஜி தூக்குனாங்க நம்ம எடுத்துக்கிற முடியாது இவங்களுடைய வெயிட்டு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க இந்த பிரிவில் வந்து லாடுவாங்க சரிங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 57 kg ரவிக்குமார் தாகியா மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைலில் இந்தியாவுக்கு சில்வர் வாங்கி கொடுத்துருப்பாரு என்ன டேனா ஆகஸ்ட் 5 நமக்கு ஆகஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிருக்கும் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அடுத்து இங்கே ஒன்று இருக்குது இது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் 1 2021 பிவி சிந்து இவங்க வந்து பேட்மிண்டனில் உமன்ஸ் சிங்கிள்ஸ் இந்த பிரிவில் பிராண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா பிவி சிந்து இவங்களுக்கு ஒலிம்பிக் பதக்கம் இது ஒன்றும் புதுசு இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2016 ரியோ ஒலிம்பிக்கில் இவங்க வந்து சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க பிவி சிந்து சரிங்களா அப்போ இப்போ நடந்த 2021 ஜப்பான் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போ அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டால் பிவி சிந்து நீங்கள் சொல்லணும் அடுத்தடுத்த போட்டின்றது எதை நான் மென்ஷன் பண்ணுறேன் 2016, 2020 அல்லது 2021 இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இதை வச்சு நம்ம வந்து பிவி சிந்து சொல்லலாம் முதல் பெண்ணா முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் சுசில்குமார் முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் சுசில்குமார் இவர் பார்த்தீங்கன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் 2012 லண்டன் ஒலிம்பிக் இதில் வந்து அடுத்தடுத்து இவர் மெடல் வாங்கியிருப்பார் அப்போ ஒலிம்பிக் போட்டியில் அடுத்தடுத்த பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் சுசில்குமார் முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டால் பிவி சிந்து சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் 4 ஆகஸ்ட் 2021 லவ்லினா பார்கோஹெயின் இவங்க வந்து பாக்ஸிங்கில் உமன்ஸ் வெல்டர் வெயிட் இந்த கேட்டகரியில் பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க லவ்லினா பார்கோஹெயின் ஓகே இவங்களும் முக்கியம் இதுக்கு அடுத்தது 5 ஆகஸ்ட் 2021 மென்ஸ் ஹாக்கி டீம் ஒரு அணியா டீமாக சேர்ந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டால் ஹாக்கி டீம் மட்டும்தான் ஸோ ஹாக்கின்ற கேட்டகரியில் பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க 5 ஆகஸ்ட் 2021 இந்த நாளில் சரிங்களா நமக்கு வந்து இந்த 5 ஆகஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 5 ஆகஸ்ட் 2019 பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிக்கல் 370 ரத்து பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது 5 ஆகஸ்ட் 2020 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராமர் கோயில் கட்டுறக்கு இப்போ யூபியில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறாங்களா ராமர் கோயில் கட்டுறக்கு அடிக்கல் நாட்டினது 5 ஆகஸ்ட் 2020 அதுக்கப்புறம் 5 ஆகஸ்ட் 2021 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 2 மெடல் கிடச்சிச்சு ஒன்று ரவிக்குமார் தாகியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹாக்கி டீமில் யார் வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த நாளில் வந்து ஹாக்கி அணி வந்து பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு கோல்டு 1928 கிடச்சிச்சு லாஸ்ட்டு கோல்டு 1980 வந்து கிடச்சிச்சு சரிங்களா இதுக்கப்புறம் ஹாக்கி ஒலிம்பிக்கில் பங்கேற்றாலும் மெடல்ஸ் எதுவுமே வின் பண்ணலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 அப்புறம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு என்ன மெடல் கிடச்சிருக்கு ஸோ இந்த பிராண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் போட்டியில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 41 இயர்ஸ் ஓகே லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 7 ஒலிம்பிக் போட்டியை வந்து ஆகஸ்ட்
8 in the Nala Mudidi. அதாவது 23 முடிது August 8 Lamudide, August 8 Mundanal, August 7 La, Bajrang Bunia, Wrestling in the Padilla, Men's Freestyle 65 kg La, even when the brands on the win Panil Panga. In the Yale Perna, Olympic Portilla, Adade, Tokyo Olympic Lam, Urpedia Sadane Pachanga, Uri Gold, and Silver. 4 brands. சரிங்களா இப்படியும் பிரிச்சு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் சரிங்களா ஓகே நம்ம இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் போட்டி இந்தியாவோட டோட்டல் மெடல்ஸ் எவ்வளவு இது நான் கொடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் முடிஞ்ச டோக்கியோ ஒலிம்பிக்ல வின் பண்ண 7 பேரை பத்தி சொல்லி சில விஷயங்கள் நான் கூடுதலா கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் எல்லாமே ஒரு அடிப்படை தான் நான் சொல்லியிருக்கேன் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுவே போதும் இதே மாதிரி நம்ம அகாடமி சார்பில் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்க போகிறோம் எல்லா வீடியோஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்படியே கன்யூ பண்ணிட்டு வாங்க ஏன்னா இதோடைய கன்யூ இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி டெட் பேங்கிங் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீக்லி டெஸ்ட் கம்ப்யூட்டர் லேப் மாக் கிளாஸ் ரூம் எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள் கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம் ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம் அரசு வேலை பெறும் வரை பயிற்சி Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9620-97000.